இங்க வந்து பாத்தீங்களா கிடா குட்டிங் வந்து இருக்கு பாருங்க, எல்லாமே வந்து அருமையா இருக்கு குட்டிங்க, கொஞ்சம் மீடியம் சைஸ் குட்டிங்க. எல்லாமே வந்து கொம்பு குட்டிங்க தான், போடி வந்து கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்களா கொஞ்சம் மீடியம் சைஸ். எவ்வளோண்ணா ஆச்சு ரெண்டு ஏழு ஏழாயிரமா? ஸோ ஒவ்வொரு குட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஏழாயிரத்துக்கு வந்து வாங்கியிருக்கேங்க மொத்த குட்டியுமே. எல்லாம் வளர்ப்புக்கு எந்த ஊருக்குண்ணா போகுது? எல்லாம் வளர்ப்புக்கு. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஏழாயிரத்து கிடா குட்டிங்க. ஒரு ஆடு வந்து வாங்கி கட்டி வச்சிருக்கேன், வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா வாங்கிடுச்சாங்க, வாங்கிட்டுதா? எவ்வளவு ஆச்சு? 13. ஆ 13க்கு வந்து வாங்கியிருக்காங்க. இங்க வந்து ரெண்டு கிட்டா வந்து இருக்கு பாருங்க, வாங்கிட்டு வர என்னன்னு தெரியல. வாங்கிட்டீங்களாண்ணா? எவ்வளவு ஆச்சு? 17,400. ரெண்டுமே இல்லை கிடா குட்டி தான், 17,400. இல்லை கொஞ்சம் மீடியம் சைஸ் கிடாங்க. இங்கே வந்து ரெண்டு கிட்டா வாங்கிட்டாருங்க பாருங்க. எல்லாம் கொஞ்சம் கோயிலுக்கு போகல. எவ்வளோ ஆச்சு கிடா அது? எவ்வளோ ஆச்சு? 2,28. ஸோ ரெண்டுமே வந்து 28,000 வாங்கியிருக்காங்க, கோயிலுக்கு வாங்கிட்டு போகிறவங்க போல. இன்னும் பல்லு போடல? சரி, இன்னும் பல்லு வந்து போட்டு இருக்காது. ஸோ கோயிலுக்கு வாங்கிட்டு போகிறதுனால அப்படியே வந்து பார்த்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆட்டு சந்தை கொஞ்சம் நிறைய வந்து சேர்ந்துருக்கு, பார்ப்போம் எப்படி எல்லாம் வந்திருக்கு நேட்டு. அது பெரிய பெரிய ஆடா இருக்கு, பால் ஆடு தான். என்ன வேலைனா? 12. அது கருப்பு பத்திர பாலாடுதான், பத்திர கருப்பு கொஞ்சம் பெரிய பெரிய ஆடுதான் வந்து கறிக்குதான். இதெல்லாம் வந்து பாத்தீங்களா நல்லா இருக்குங்க. இந்த சேனாடு எல்லாமே வந்து இதுல வந்து இருக்கும், நம்ம வந்து செக் பண்ணி வாங்கிட்டு போனோம். பாலாடு சேனாடு எல்லாமே வந்து இருக்கும். இங்க வந்து கிடாங்க வந்து பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அது பெரிய பெரிய கிடாங்களா இருக்கு. ஸோ அது வந்து மூஞ்சி வந்து வெள்ளை இருக்கு பாருங்க, அது நல்லா இருக்கு பார்க்க, நல்லா காது நீட்டா இருக்கு. எட்டரைக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க வந்து 15 கொடுத்து கேட்டு இருக்காங்க, தரல அந்த கிடா. $15,500
பல்லடா பல்லா நீ கடாய் பல்லு போட்டு இருக்கா இல்ல ரெண்டு பல்லு போட்டு இருக்கா என்ன வேலை 21 ஆடு 17 ரெண்டுமே வந்து ஒரே சைஸ்ல இருக்கு பாருங்க. ஆடை வந்து ஆடம் கிட்ட வந்து ஒரே ஐட்டில் இருக்குங்க. ஸோ ஆடை வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கு வந்து நல்லாயிருக்கும். சனையா இருக்கா என்னன்னு தெரியல. பாலாடா இல்லை பாலாடு தான் பாலாடு தான் சனை வந்து கிடையாது. வாங்கிட்டாங்க போல பெரிய பெரிய ஆடா வாங்கியிருக்காங்க. எவ்வளோடா ஆச்சு எவ்வளோச்சு 12,500 ஏ கோயிலுக்கா ஏ கோயிலுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. இது வந்து பாருங்க நல்லா இருக்கு. வளர்ப்புக்கும் வந்து நல்லா இருக்கும். ரொம்ப வயசான ஆடும் கிடையாது. ரெண்டு குட்டி கிடா குட்டி 16,000 சொல்றாங்க. ஒவ்வொன்னு 8,000 ரேட்டு கிடா குட்டி. பன்னெண்டு கேட்டாங்க அதுக்கே தரல. அவங்க கிடா குட்டி தான் இதுங்கெல்லாம் வந்து பாலாடு செனாடு எல்லாமே வந்து கலந்து இருக்கும். செக் பண்ணி வாங்கிட்டு போனோம். இவர் வந்து பிடிச்சிட்டு இருக்கிற வளர்ப்புக்கு வந்து ஆகும். பாலாடா பாலாடு தான் சின்ன ஆடு தான். வெள்ளனா பதினொன்னு 11,000 வந்து சொல்றாங்க. இந்த ஆடு வந்து பாருங்க சரியா தான் இருக்கு. வளர்ப்புக்கு வந்து அருமையான ஆடு. ஏன்னா சனியானா அது இல்லை. எத்தனை குட்டி போடுறது இது? மூணு குட்டி. ஸோ மூணு குட்டி ஆடு தான் நல்லா பெரிய ஆடு தான். ப்ளஸ் ஏன்னா ஆடு வல்லப்பக்கு வந்து ஏத்தாடு மூணு குட்டி போற ஆடு நல்லா வந்து பெரிய ஆடாவே இருக்கு. ஏன்னா வேலைனா அது வேலைனா அது 22. இப்போ ரொப்பன் சனியா குட்டி போற ஸ்டேஜ் மூணு குட்டி ஆடு. அப்படியே வந்து இந்த சைடு வந்தாங்களா வளர்ப்பு குட்டி வந்து நிறைய வந்து வச்சிருப்பாங்க. Come on.
வளர்ப்பு குட்டிங்க, கிடா குட்டி, பொட்டை குட்டி எல்லாமே. சரி ஓகே, இந்த வீடியோ சொந்த முடிச்சுப்போம். அவ்வளவுதான், நம்ம பாத்தீங்கன்னா கிளம்ப போறோம். சொந்த பாக்கணும்னா பாருங்க, செனாடா இருக்கட்டும், இல்ல வளர்ப்பு குட்டிங்களா இருக்கட்டும், கொண்டு வருவாங்க நிறையவே. ஸோ தருமபுரி டிஸ்ட்ரிக், இது வந்து பார்த்தீங்கன்னா காரியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி தான். ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தாலும் நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு வந்துடலாம். செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய சந்தை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாரம் வந்து பார்ப்போம் இந்த மார்க்கெட்டே.